my dear students, நம்ம இதுவரை பார்த்த வீடியோஸ்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே just f of x, y கொடுத்துட்டு marginal functions, conditional probability, then x, y independent-ஆ இவ்வளவு மட்டும் தான் செக் பண்ண சொல்லி கேட்டாங்க. சில ப்ராப்ளம்ல e of x, e of y எல்லாம் கூட போட்டோம். e of x, e of y, e of x எல்லாமே போட்டோம். ஓகேவா? இந்த ப்ராப்ளம் பாருங்க, probability கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு joint PDF கொடுத்துட்டு அதுக்கான probabilities கேட்டிருக்காங்க. Some values-க்கு probabilities. ஓகேவா? So இந்த probabilities, மூணு probabilities கேட்டிருக்காங்க இல்லையா, இது ஒரு 16 மார்க் குவெஸ்டின்ல ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. இதே மாடல்ல இன்னொரு ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த செகண்ட் யூனிட் பொறுத்தவரை இன்டெகிரேஷன் நல்லா தரவா இருந்தா தான் நீங்க போட முடியும். அதுக்காக நம்ம நிறைய இன்டெகிரேஷன் ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்றது இல்லை. ஒன்லி இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணுவோம், இன்னொன்று இது போல பாலினாமியல்ஸை இன்டெகிரேட் பண்ணுவோம், எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ, அது போல சிம்பிளான ஃபார்முலாஸ் தான் போடுறோம். ஓகேவா? இங்க ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, அண்ட் லிமிட் ஃபார் எக்ஸ் வந்து இது போல ப்ராபபிலிட்டிஸ் கண்டுபிடிக்க சொன்னா 95% என்ன தான் கொடுப்பாங்க, கான்ஸ்டன்ட் லிமிட் தான் கொடுப்பாங்க, ஏன்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால எக்ஸுக்கு லிமிட் 0 to 1, ஒய்க்கும் லிமிட் 0 to 2 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்மளை இந்த ப்ராபபிலிட்டிஸ்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் கேன்னு ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்களே தவிர அதை நம்ம கண்டுபிடிக்க சொல்லலை. ஓகேவா? நீங்கள் வேணால் கண்டுபிடிக்கணும்னு விருப்பப்பட்டா 3/11 போட்டுக்கோங்க, ஏன்னா 3/ நீங்கள் இதை கண்டுபிடிக்கவே கொஞ்சம் டைம் ஆகும். அதெல்லாம் நம்ம கே கண்டுபிடிக்க சொன்னால் மட்டும் கே போடலாம், அதர்வைஸ் அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் போடலாம். கேவை கேனே வச்சு நம்ம ப்ராப்ளம் போட்டுக்கலாம். ஓகேவா? இது ஒரு 16 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஃபார் ஒய் கிரேட்டர் தென் 1. அப்போது இங்கே ஒய்க்கு மட்டும்தான் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸுக்கு கொடுக்கல. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் டிஎக்ஸ் டிஒய் போட்டு இன்டெகிரேட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு எதுவும் கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. அப்போ எக்ஸோட ஃபுல் லிமிட் என்ன, 0 to 1 ஃபஸ்ட்டு அப்படியே போட்டுக்கிறோம். டிஎக்ஸ் டிஒய் தானே போடுறோம், அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கான லிமிட் 0 to 1 போட்டுட்டோம். இப்போ நம்ம லிமிட் ஃபார் ஒய் போட போகிறோம், பட் ஒய்க்கு தான் நம்ம கண்டிஷன் அப்ளை பண்ணணும். என்னது, ஒய் கிரேட்டர் தென் 1 அப்படின்னா என்ன அர்த்தம், ஒய்யோட லோயர் லிமிட் 1 இருக்கணும், அப்பர் லிமிட் கொடுக்கல. அப்போ இங்கே தான் நம்ம போய் பார்க்கணும், அப்பர் லிமிட் என்ன, ஒய்க்கு மேக்ஸிமமா 2 தான். ஸோ அப்போது இந்த ஃபங்க்ஷனை இந்த இன்டர்வல்குள்ளே நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்ன, கே இன்ட்டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருந்தாங்க, ஜஸ்ட் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் பொறுத்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம், கே கான்ஸ்டன்ட் வெளில எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸ் பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறோன்னா ஒய் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ அப்போ ஒய்யை அப்படியே கான்ஸ்டன்ட் மாதிரி பக்கத்தில் வச்சுக்கிட்டு எக்ஸை மட்டும் இன்டெகிரேட் பண்ணுங்கள். எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ, இங்கே ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ்னு இருக்குது, டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ். 0 to 1 எக்ஸுக்கு பதிலாக 1 போடுங்க, மைனஸ் லோயர் லிமிட் 0 தான். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஃபங்க்ஷன் இப்படி மாறிடுச்சு. இப்போது நீங்கள் ஒய் பொறுத்து இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் பை 4, ஒய் க்யூப் பை 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 37/12 இன்ட்டு கேன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் ப்ராபபிலிட்டி என்ன கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தென் 1/2 அண்ட் ஒய் லெஸ் தென் 1 கேட்டிருக்காங்க. எக்ஸுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, ஒய்க்குமே கண்டிஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த அதே ஃபங்க்ஷனை டிஎக்ஸ் டிஒய் எக்ஸ் பொறுத்தும் ஒய் பொறுத்தும் தான் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் பொறுத்து, எக்ஸுக்கு என்ன கண்டிஷன், எக்ஸ் கிரேட்டர் தென் 1/2. அப்போது 1/2 ஒய்யோட மேக்ஸிமம் லிமிட் என்ன, 1. அடுத்தது ஒய்க்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, என்னது, 0 ஃபுல் லிமிட் 0 to 2, பட் ஒய் லெஸ் தென் 1 என்ன அர்த்தம், ஒய்யோட அதிகபட்ச லிமிட்டே 1 தான் இருக்கணும் அப்படி. ஓகேவா? அப்போ லோயர் லிமிட் என்ன அவங்க கொடுத்துருந்தது, 0 to 1, அவ்வளோதான். அதே ஃபங்க்ஷன், அதே இன்டெகிரேஷன் தான், அதே சிம்பிளிஃபிகேஷன் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே இன்டெகிரேஷன் தான் வரும், எக்ஸ் பொறுத்து இன்டெகிரேட் பண்ணும்போது ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா 17/48 இன்ட்டு கேன் வரும். ஓகேவா? 17/48 இன்ட்டு கேன் வரும், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஃபைனலாக கேட்டிருந்தேன் இந்த கொஸ்டினுக்கு வரலாம். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது மட்டுமே 8 மார்க்கில் சில நேரம் கேட்பாங்க, சில நேரம் 2 மார்க்ஸில் கூட கேட்டு வச்சிடுறாங்க, அது கொஸ்டின் எடுக்கிறவங்கள பொறுத்து. ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஃபார் எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இதை போடுறதுக்கு முன்னாடி இந்த இது இது இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் ஆகிக்கோ டு 1 கேட்டாலோ, இல்லை எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய், எக்ஸ் லெஸ் தென் ஒய், இது போல் கொஸ்டின்ஸ் கேட்டாலோ நம்ம கண்டிப்பாக டயக்ராம் வரைஞ்சி தான் போடணும், லிமிட் அப்படி தான் போட முடியும். இப்போ இதுக்கு முதல்ல நம்ம ஃபுல் லிமிட் என்னன்னு எழுதிக்கலாம். அதாவது அவங்க கொடுத்துருந்த டொமைன் என்ன, எக்ஸுக்கு 0 to 1. அப்போது எக்ஸுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்றது என்ன, ஒய் ஆக்சிஸு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 to x is equal to 1. ஸோ இந்த லைன்
இது x is equal to 1. Y க்கு என்ன வேறு லிமிட்டு? Y is equal to 0ன்றது x axis, y is equal to 2ன்றது இந்த லைன். இப்போ இந்த ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு கோடுகளும் இன்டர்செக்ட் பண்றது இந்த ஒன்லி இந்த ரெக்டாங்கிள் இல்லையா. இந்த ரெக்டாங்கிள் தான் நம்மளோட டொமைன், எது பண்ணாலும் இந்த ரெக்டாங்கிள்குள்ள தான் பண்ணும், வெளியெல்லாம் போகக்கூடாது. ஓகேவா? இப்போ நம்ம x plus y less than or equal to 1 தான் கண்டுபிடிக்கணும். பட் x plus y ஈக்குவல் டு 1ன்ற லைன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 1ன்ற லைன் எப்படி இருக்கும்? எக்ஸுக்கு பதிலாக 0 போடுங்களா, ஒய்க்கு 1 கிடைக்கும். ஒய்க்கு 0 போடுங்க, எக்ஸுக்கு 1 கிடைக்கும். ஸோ அப்போ இது ரெண்டு தான் எக்ஸ் ஒய்யோட இன்டர்செப்ஷன் தெரிஞ்சாச்சு. ஜஸ்ட் அந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணுங்க. 1,0 வந்து இது, 0,1 வந்து ஒய் ஆக்சிஸில், 0,1. ஸோ இப்போ இந்த ரெண்டு லைனும் இப்படி, ஐ மீன் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி இப்படி வரைஞ்சோம்னா இந்த லைன் தான் நம்மளோட எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற லைன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஈக்குவல் டு 1 இல்லை, எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ இதுதான் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 1ங்கிற லைன். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1னா மேலே, மேலேனா நம்ம ஃபுல்லாலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளோட டொமைன் இந்த ரெக்டாங்கிள் மட்டும்தான். அதே போல் எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1னா இந்த கோட்டுக்கு கீழே உள்ள இந்த பகுதி எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தான். ஆனால் நம்மளோட டொமைன் எது? இந்த ரெக்டாங்கிள்குள்ள இந்த கோட்டுக்கு கீழே உள்ள பார்ட் எது வருது? ஜஸ்ட் இந்த ட்ரையாங்கிள். ஓகேவா? இப்போ இந்த ட்ரையாங்கிளை தான் நம்ம, இந்த ட்ரையாங்கிளை பொறுத்து தான் எது பண்ணாலும் இந்த ட்ரையாங்கிள்குள்ளே தான் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த ட்ரையாங்கிள் தான் நம்மளோட லிமிட்டு. நம்ம என்ன பண்ணணும்? ப்ராபர்ட்டி ஃபார் எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 வேணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யை எக்ஸை பொறுத்து ஒய்யை பொறுத்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு டிஎக்ஸ் தானே போட்டிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸுக்கு லிமிட் போடணும். எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு லிமிட் போட போகிறோம்னா அப்படியே அந்த ஷேடட் ரீஜனுக்கு வாங்க. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலலாக ஒரு ஸ்ட்ரிப் வரைங்க. இந்த ஸ்ட்ரிப் எங்க ஸ்டார்ட் ஆகுது? x = 0ல ஸ்டார்ட் பண்ணி தோ இந்த லைன்ல முடியுது. நம்ம எதுக்கு லிமிட் எழுதுறோம்? x க்கு லிமிட் எழுதுறதனால இது அப்படியே x = ன்னு எழுதுங்க பார்க்கலாம். x = 1 - y. அப்போ லிமிட் ஃபார் x என்னது? 0 to 1 - y. ஒரு லிமிட்டை தான் நம்ம இப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி டயக்ராம், ஐ மீன் ஸ்ட்ரிப் வரைஞ்சி போடணும். இன்னொரு லிமிட்டுக்கு என்ன பண்ணணும்னா அப்படியே ஷேடட் ரீஜனுக்கு வாங்க. அந்த ஷேடட் ரீஜன் ஒய்க்கு தானே லிமிட் போட போகிறோம். ஒய் ஆக்சிஸில் எங்கே ஸ்டார்ட் பண்ணுது? 0ல ஸ்டார்ட் பண்ணுது. எங்கே போயிட்டு முடியுது? 1ல முடியுது. ஓகேவா? அது எந்த மாதிரி ஷேப்பில் ஆரம்பித்தாலும் மினிமமாக எங்கே ஆரம்பிக்குது, மேக்ஸிமமாக எங்கே முடியுது? 0ல ஆரம்பித்து 1ல முடியுது. அப்போ லிமிட் இது தான். இந்த லிமிட்குள்ள அதே இன்டெகிரேஷன் தான், பட் இங்கே லிமிட் மட்டும் 0, 1 - y வரும். எக்ஸுக்கு பதிலாக 1 - y போட்டு நீங்கள் 1 - y தான் ஹோல் ஸ்கொயர்லாம் வருது இல்லையா, இதையெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்லாம் போட்டு, ஐ மீன் a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாலாம் போட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் இன்டெகிரேட் பண்ணணும் கடைசியாக. ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணால் இது போல் ஒரு ஃபங்க்ஷன் வரும். தென் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் k/8 வரும். ஓகேவா? ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம், 16 mark கொஸ்டின். நீங்கள் அந்த ப்ராபபிலிட்டினா என்ன, ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிற விதம் வேறு, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த மார்ஜினல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கண்டுபிடிக்கிற விதம் வேறு. ஓகேவா? ப்ராபபிலிட்டினா எக்ஸுக்கு ஒய்க்குலாம் கண்டிஷன் அந்த கண்டிஷன்ஸை மட்டும் அப்ளை பண்ணி ஜஸ்ட் வி ஆர் இன்டகிரேட்டிங் த ஃபங்க்ஷன். ஓகேவா? தேங்க்யூ.